ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல் மொபாப் அகாடமி. ஸோ வந்து இன்னைக்கு ரிலீஸ் ஆக வேண்டிய நீட் யூஜி ரிசல்ட்ஸ் 2020 பார்த்தீங்கன்னா போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து அது அக்டோபர் 16 மூவ் பண்ணியிருக்காங்க. ஏன் மூவ் பண்ணாங்க அப்படின்ற விஷயங்களும் பார்க்க போகிறோம். ஸோ தயவுசெய்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாகவே பாருங்க. இதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பக்கத்தில் இருக்க பெல் அக்கௌண்ட் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நாங்கள் தான் மொபாப் அகாடமி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா என்டிஏ வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க அக்டோபர் 12 வந்து நீட் வந்து அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேங்களா? பட் பார்த்தீங்கன்னா வந்து சடனாக வந்து இப்போ ஒரு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, நீட் ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து 12 ரிலீஸ் பண்ண மாட்டோம், அதாவது இன்னைக்கு ரிலீஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அக்டோபர் 16 தான் ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்டோபர் 14 அன்றைக்கி ரீடெஸ்ட் ஒன்று நடத்த போகிறாங்களாம். ரீடெஸ்ட்னா வந்து ரீடெஸ்ட் கிடையாது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா எக்ஸாம் எழுத முடியாமல் இந்த கோவிட் சுச்சுவேஷனில் கோவிட் டிசீஸால் அஃபெக்ட் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் நீட் எழுத முடியல அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் எக்ஸாம் தான் இந்த வந்து ரீடெஸ்ட் எக்ஸாம், ஓகேங்களா? இது வந்து அக்டோபர் 14 நடத்த போகிறாங்க. ஸோ அது யாரெல்லாம் அப்ளை பண்ணியிருந்தீங்களோ அவங்களுக்கு வந்து பர்சனல் மெயில் ஐடி இல்லை வந்து ஃபோனில் வந்து நார்மல் மெசேஜ் ஆகும் வரும், எந்த எங்கே வெனியூவில் போய்ட்டு நீங்கள் எக்ஸாம் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ யா மற்ற ஆப்சன்டீஸ்க்கு கிடையாது, தப்பாக எடுத்துக்காதீங்க. இது முழுக்க முழுக்க கோவிட் டிசீஸால் அஃபெக்ட் ஆன பர்சன்ஸ்க்கு மட்டும்தான் இந்த ரீடெஸ்ட் வைக்கிறாங்க. ஸோ அந்த ரீடெஸ்ட் 14th நடந்ததுக்கப்புறம் அக்டோபர் 16th வந்து ரிசல்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அது எப்படி பார்த்தீங்கன்னா, இது வந்து அஃபிஷியலாக இருக்குது, கேரி 360 வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, இன் வேக் ஆஃப் திஸ் சேஞ்ச் நீட் ரிசல்ட் 2020 விச் ஹஸ் பீன் சப்போஸ் டு அனௌன்ஸ்ட் ஆன் அக்டோபர் 12 இன்னைக்கு, பட் இட் நவ் வில் பி டிக்ளர்ட் ஆன் அக்டோபர் 16th அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அக்டோபர் 16th தான் வந்து ரிசல்ட் ரிலீஸ் பண்ணுறாங்க சொல்லுவாங்க. இது வந்து அஃபிஷியல் தான். ஸோ கவலைப்படாதீங்க, இன்னும் ஒரு 4 ரிசல்ட்ஸ் வந்துடும். ஸோ டோன்ட் பேனிக், இது ஒரு அஃபிஷியல் ரிசல்ட் தான். இதுமாதிரி கரண்டான அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா நம்ம சேனல் மொபாப் அகாடமி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நாங்கள் தான் மொபாப் ஸ்டுடியோஸ்.